மகோத்சவத்தை முன்னிட்டு தினம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விடுதலைப் போற பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைவர் வந்து குயிலி மறைக்கப்பட்ட வரலாற்றில் முதன்மையாக திகழ்பவர் நமது குயிலி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர போராட்ட வீரர்னாலே ராணி பற்றி எல்லாரும் பேசுவாங்க அடுத்தது வீரமங்க வேலு நாச்சியரை பற்றி பேசுவாங்க வேலு வெற்றிக்கு காரணமே நமது குயிலி தான் குயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய வரலாறு முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷாரால் ஏன்னா அவன் பிரிட்டிஷாவது நிலை குலைந்து போய் ஒரு வீரமங்கை வேல் வெற்றி பெறுவதற்கான முழு முதல் காரணமே அவர்கள் தான் குயிலி வந்து அந்த காலத்தில் ஒரு தற்கொலைப்படை போராளின்னு சொல்லலாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இரண்டாம் உலகப் போல தற்கொலைப்படையெல்லாம் வந்திருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு முதன் முதல் இந்த தற்கொலைப்படை ஒரு போராளியாக நமது குயிலி திகழ்ந்திருக்கிறார் அது நாட்டுக்கா தன் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் இவர் வந்து சிவகங்கை மா மாவட்டத்தில் முத்த முத்துக்கற்பன் என்பவருக்கும் ராகு என்பவருக்கும் மகளாக பிறந்தார் இவர் சின்ன வயசுலேயே ரொம்ப வீரமிகு ரொம்ப வீரத்தோட வளர்த்துருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா ராக்குன்றவங்க ரொம்ப மிகுந்த வீரம் படைத்தவள் அந்த கிராமத்துல வந்து நிறைய பயிர்களை வந்து ஒரு முரட்டு காலை வந்து ரொம்ப அழிச்சுட்டு ஒரு காரணத்தினால அந்த அம்மா தன்னுடைய வீரமிகுதியும் அந்த காலையை அடக்க போய் அவங்க வந்து அந்த ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த காலை முட்டி அதனால தன்னுடைய மகளை வந்து ரொம்ப வீரமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து குயிலிய ரொம்ப வீரமா வளர்த்துட்டு அப்போ நிறைய இந்த வேலுநாச்சியருடைய கதைகள்லாம் சொல்லி அவங்களை வளர்த்துட்ருக்காங்க இந்த சின்ன பொண்ணுக்கு நாச்சரை பற்றி நிறைய கேட்க கேட்க நம்மளும் போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய ஒரு ஆகணும் ஒரு ஒரு போர் வீரர் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நாட்டம் வந்துடுது அதனால வேலுனாச்சிரம் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை கிட்டே குயிலி கேட்குறான் சின்ன பொண்ணு அப்போது அப்போ குயிலி கேட்கும் பொழுது அவங்க தந்தையை மறுக்க முடியாமல் வேலுநாச்சரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க வேலுநாச்சர் ஒரு ராணின்றதுனால மிகுந்த பந்தோபஸ்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க போகிற நேரம் ஒரு மறைவிடத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டாக்கா வேலுநாச்சர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அவங்க வந்து தன்னுடைய நாற்பதாவது வயசுல தன்னுடைய கணவனை எடுக்கிறாங்க பிரிட்டிஷார் வந்து அவனை கொண்டுடுறாங்க அப்போ எட்டு வருஷம் வந்து அவங்க வந்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி இந்த முப்பத்தி ரெண்டுலேருந்து மு நாற்பதாம் வயசு வயசு வரைக்கும் எட்டு வருஷம் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்னன்னு கேட்டால் அடுத்த ஒரு போ ஒரு ஒரு போ ஒரு படையை பெரிய படையை திரட்டி எப்படி இந்த பிரிட்டிஷார் எதிர்கொள்வது நாம் எழுந்த நிலங்களை எப்படி மீட்பது அப்படின்ற ஒரு ஒரு பெரும் ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி தலைமுறை வாழ்க்கை வந்துட்டு அப்போ தான் இந்த கோயிலை போய் வேலு நாச்சியரை பார்க்குறாங்க இவங்க பார்க்கும்பொழுது கோயிலுடைய வீரத்தை எல்லாம் கண்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சரி நம்மளுடைய படையில் வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு படையில் ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு போராளியாக தான் உள்ளே வச்சுருக்காங்க அப்போது வேலுநாச்சியருடைய அவங்களுடைய போர்படை தளபதி ஒருத்தர் இருக்கார் வெற்றிவேல் சொல்லிட்டு அவர் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுப்பவர் அந்த வெற்றிவேல் என்ன என்பவர்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேலு நாச்சாருக்கு ரொம்ப ஒரு இணைப்பாகவும் நேர்மையாகவும் தான் இருந்திருக்கிறார் காலம் போகப்போ பிரிட்டிஷாருக்கு அவர் விலை போயிடுறார் விலை போயிடுறா என்ன பண்ணுறாருனாக்கா வேலு திட்டவட்டங்கள் அவங்க எப்படி போர் புரிய போகிறாங்க எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்களை எப்படி அடக்க போகிறாங்க அவங்களுடைய போர் தந்திரங்கள் என்ன இவை அனைத்தையுமே வந்து பிரிட்டிஷாருக்கு இவர் கொண்டு போவதற்காக நிறைய வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த புயலி வந்து அவங்க அம்மா அவங்களுடைய ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது அந்த அம்மாவுக்கு நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து இந்த வெற்றி வேல் என்ன கேட்குற புயலிக்கிட்ட நீ சிவகங்கைக்கு போனாக்கா இதை வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறேன் இதை கொண்டு போய் அங்கே ஒரு மல்யுத்த ராயின்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சேர்த்துருங்கன்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டால் பிரிட்டிஷோட ஒற்றர் இவங்களும் அது என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் புயலிக்கு தோணுது இந்த லெட்டர் என்னவாக இருக்கும் இதை பிரித்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க பிரிச்சு அப்புறம் தான் தெரியுது வேலுநாச்சார் பிரிட்டிஷ்காரை அடக்குவதற்காக எல்லாம் திட்டங்கள் போட்டிருக்கிறாங்களோ அது அத்தனையும் அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வேலுநாச்சாரை எப்படி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு த ஒரு தந்திரமான ஒரு யூகத்தை அதை வலியுறுத்திருக்கிறார் இதை பார்த்த உடனே கோயிலுக்கு அந்த லெட்டரை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வெற்றி இருக்கும் அவருடைய அறைக்கு சென்று அவருடைய தலையை அந்த அந்த நிமிஷத்தில் தலையை கொய்து ஒரு கையில் வாழையும் ஒரு கையில் அந்த லெட்டரையும் கொண்டு போய் வேலு நாச்சு கிட்டே நிற்கிறார் வேலுநாச்சியாரை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து கதி கலங்கி போகிறாங்க என்ன ஆனதுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொன்ன உடனே அவங்க அப்படியே மெய் செலுத்து போகிறாங்க இப்பளோ ஒரு அர்ப்பணிப்பான ஒரு போராளி நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மெய்காப்பாளம் மட்டும் இல்லாமல் தன்னிடம் இருக்கிற அந்த வல்லரிப்படை பெண்கள் படைன்னு இருக்கும் உண்மையால் பெண்கள் படை அந்த படைக்கை வந்து இவங்க தலைவராக நியமிக்கிறாங்க ஸோ அந்த படையை முழுதும் வழிநடத்தி சென்றது குயிலி என்பவர் தான் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து நிறைய ஏகப்பட்ட திட்டங்களை வகுத்து இது எப்படி கொண்டு போகலாம் எப்படி பிரிட்டிஷார்டு நிலத்தை நிலத்தை மீட்கலாம் அவங்களை எப்படி வேல்வதுன்ற பற்றி ஏகப்பட்ட யுத்திகளை கையாண்டிருக்காங்க அப்போது ஒரு தடவை இவங்க வந்து அதுக்குள்ளே பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர பந்தோபஸ்தோடு அவங்களுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் முழுமையான ஒரு யாரும் உள்ள நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்போ வந்து கோயிலில் என்ன சொல்றாங்க இது எப்படி உள்ள போகுதுன்ற பத்தி ஆலோசித்து தனியா உட்காந்து ரொம்ப நேரம் ஆலோசிக்கிறாங்க அப்போ இவங்க மாறு வேடத்துல போயிட்டு எந்தெந்த மாதிரிலாம் உள்ள போக முடியும் எப்படி உள்ள போனால் இவங்க பிரிட்டிஷாரை வந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னிச்சையாக முயற்சி எடுத்து மாறி வேடத்துல ஊருக்குள் சென்று எப்படியெல்லாம் போகலாம் எங்கு போகலாம் எங்கு நின்றால் இவங்களை இவங்களை வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க அப்போ ஒருத்தரை எல்லாத்தையும் அந்த அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து வே வேலு சொல்கிறாங்க நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி அடுத்து நமக்கு நவராத்திரி வரப்போகுது கடைசி நாளாண்டு வெறும் பெண்கள் மட்டுமே கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அந்த கோவில்கிட்ட தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷார் வந்து அந்த ஆயுத கிடங்க வச்சுருக்காங்க அங்கேருந்து அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே அப்போது பெண்கள் மட்டும் உள்ளே போகிற இடத்துல பெண்கள் படைகள் வந்து நம்ம சாதாரணமான பொதுமக்களை போல் வந்து நம்ம உடை தரிச்சுட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணால் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாறு வேடத்தில் வந்து பேசுகிறாங்க வேலுநாச்சர்கிட்ட வேலு நாச்சியருக்கு புரிஞ்சு போவது குயிலி தான் இதுன்றது சரி ஓகே இதை நம்ம முறைப்படுத்தலாம் இதை நம்ம அமுல்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒரு ரகசியமாக ஒரு கூட்டம் போட்டு இதை உள்ளே போய் தாக்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க இவங்களும் பொதுமக்களோடு சேர்ந்து நாட்டு மக்களோடு சேர்ந்து அந்த இவங்களும் ஒரு சாதாரண ஒரு பெண்களை போலவே உள்ளே போகிறாங்க வேலு நாச்சியார் குயிலி மற்றும் அவங்களுடைய அந்த வளரிப்படைகள் பெண்கள் படைகள் எல்லாம் சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் அங்கே ஏ பிரிட்டிஷார் வந்து மிக பெரும் கூட்டமாக இருக்குது அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலும் அந்த இடத்துல பூஜை முடிகிற கையோடு நம்ம தாக்குதல் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு உள்ளே போகிறாங்க ஆனால் உள்ளே இருக்கிறவங்கள பார்த்தா மிக அபரிதமான ஒரு எண்ணிக்கையில் அது இருக்கிறாங்க பிரிட்டிஷார் என்ன படத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லுமே டூவா அடைன்ற மாதிரி அந்த தாக்குதல் நடத்திடலான்னு சொல்லிட்டு வேலு நாச்சார் குயில் எல்லாருமே முற்படுறாங்க அதுக்கு அப்போ இதற்கு முன்பே வந்து இதெல்லாம் வேகி பார்த்துவிட்டு சென்ற குயிலி வந்து ஆயுத கிடங்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த ஆயுத கிடங்குகள்லேருந்து ஆயுதங்களை எடுக்கும் பொழுது எடுத்து போகிற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இருக்க போகுது அதை முதல்ல எப்படி அழிக்க சொல்லிட்டு யார் எடுக்க யார் கேட்டும் இதை பற்றின பேசாமல் பேசாம ஒரு முடிவெடுத்து அந்த கோவிலில் தீபம் நெய் தீபம் ஏற்றுவதற்காக வை வைத்திருக்கின்ற எண்ணெயை எடுத்து தன் உடல் முழுக்க அவங்க அப்பிக்கிட்டு அதை ஃபுல்லாக நினச்சிட்டு அவங்க கையில் ஒரு தீப்பந்தம் எடுத்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து தன்னை அதை செல்ஃப் இமோலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தன்னை தண்ணே சுயமாக எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிப்போய் அந்த ஆயுத ஆயுதக்கிடங்களை போய் குதிக்கிறாங்க அந்த ஆயுத கிடங்கு முழுவதும் அப்படியே வெடித்து சிதறிக்கிறது இதை பார்த்து பல பிரிட்டிஷார்கள் அது உள்ளே சேர்ந்து அவங்களும் மாட்டிக்கிறாங்க மிக பெரும் எண்ணிக்கை வந்து அவங்க அவங்களுடைய பிரிட்டிஷார் இழந்துடுறாங்க அவங்க இருக்க கொஞ்சம் சொற்ப சொற்ப மக்களை வந்துட்டு வேலு நாச்சலும் அவங்க படைகளும் சேர்ந்து எல்லாத்தையும் முற்றிலுமாக அழித்து முடிக்கிறார்கள் அழித்ததுக்கப்புறம் தான் வந்து எங்கே குயிலே காணும்னு சொல்லி பார்க்கறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியுது இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்ததே கோயிலுதான்றது அதுக்கப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க அதை ஸோ தனது தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய மக்களை காப்பதற்காகவும் தன்னுடைய மக்கள் நிலத்திற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அப்போவே அந்த காலத்திலேயே வந்து ஒரு தற்கொலைப்படை போராளியாக குயிலி வந்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்திருக்கிறார் இது வந்து பிரிட்டிஷாருக்கு ஒரு மிக பெரும் ஒரு கேவலமான ஒரு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அதனால் குயிலியோட வரலாறு வந்து இந்த இருந்து மறைக்கப்பட்டிருக்குது எங்க பார்த்தாலும் அவங்களுடைய வரலாறு இருக்காது ஆனா இன்றைக்கும் சிவகங்கையில ஆஹ் வேண்டி கோவில் கட்டி கோவில் கட்டிருக்காங்க ஏதாவது தீப்பாய்ந்த அம்மன் சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அம்மன் பேரை வச்சு இன்றைக்கும் கோவில் கட்டி கோயிலை தெய்வமாக கும்பிடுறாங்க ஏன்னா அந்த அந்த சிவகங்கையில் இருக்கிற அத்தனை மக்களோட நிலங்களை மீட்டு கொடுத்தது வேலுநாச்சர் அந்த வேலுநாச்சருக்கு பக்கபலம் பக்கபலமாக இருந்து இதை ஒரு வெற்றியை தேடித்தந்த ஒரு மிகவும் தைரியமிக்க ஒரு போராளி வந்து குயிலி ஆனால் அப்பேற்பட்ட குயிலியே இன்று வரலாற்று மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு மங்கை இந்த வேலுநாச்சர் நம்ம சொல்லுவோம் அந்த வேலுநாச்சருக்கே வெற்றியை கொடுத்த வீரமங்கை குயிலி அப்பேற்பட்ட குயிலின் வரலாற்றை நம்ம வந்து நம்ம பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும் நம்ம தமிழ் மக்களுக்கு முதல்ல வந்து இந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குயிலே போன்ற ஒரு வீரமங்கை இனி இந்த மண்ணில் பிறப்பாளா என்பது மிகவும் அரிது அப்பேற்பட்ட ஒரு குயிலி தன்னுடைய உயரை மக்களுக்காக மட்டுமே ஈர்ந்து மக்கள் அனைவரும் வேண்டி அது மட்டும் இல்லாமல் தான் வந்து சேர்ந்த வேலின் நாச்சாருக்கு தன்னால் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்த குயிலிக்காக நாம் அனைவரும் அந்த ஒரு வெற்றி வீரரை நாம் அனைவரும் மரணத்தில் மட்டும் போ கொண்டு போகிறது மட்டுமல்லாமல் அவங்களை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இப்பேற்பட்ட ஒரு தியாகியான ஒரு வீரர் ஒரு வீர மனிதின்னு சொல்லலாம் அவங்கள அவங்கள வந்து நம்ம எல்லாருமே வந்து மக்கள் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு முதற்கொண்டு பிள்ளைகளை முதற்கொண்டு நம் நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் கோயிலின் வரலாற்றை போற்றி பாதுகாத்து பேசப்பட வேண்டும் வணக்கம்